இன்னைக்கு நம்ம அண்ணா நகர்ல கிரீம் ஸ்டோர்ன்ற ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப்போட அவுட்லுக் ஆம்பியன்ஸ்ல இருந்து இங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டே சாப்பிற வரைக்கும் எல்லாமே செம்மயா மாடல் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாரும் கேட்ட ஹாட் சிஸ்லிங் பிரவுனி தாங்க இன்னைக்கு ட்ரை பண்ணேன். இது எப்படின்னா இந்த ஹூட்ட வந்து ஹீட் பண்ணி அதுக்கு மேல பிரவுனி ஐஸ் அதுக்கு மேல ஒரு கிரீம் ஊத்துனதும் பயங்கரமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்ததும் இப்படிதாங்க இருந்துச்சு. இந்த கிரீமை ஊத்துனதும் ஒரு கருகுன ஸ்மெல்லு வந்துச்சு பாருங்க. அங்க உட்காரவே முடியல, கடை ஃபுல்லா தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. இத ஸ்மெல் பண்ணதும் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ரொம்ப பேடா தான் இருந்துச்சு. இதை எப்படிடா சாப்பிட போறோம், எப்படிதான் சாப்பிடுறது, ஒருவேளை சில்லுன்னு தான் இருக்குமா இல்ல ஹாட்டா இருக்குமா ஒன்னும் புரியல. பட் ஆனா அது கிட்ட போனாலே ரொம்ப வார்மா இருந்துச்சு. இதை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது நாக்குல சூடும் வச்சுக்கிட்டேன். சூடு போக போகதான் என்னால அது கிட்டே போக முடிஞ்சது. பிரவுனி அதோட டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வேற லெவல்ல இருந்துச்சு. பட் அந்த ஹாட் கிரீம் தான் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லணும். அந்த ஹாட் பிரவுனி பிளஸ் அந்த ஐஸோட சேர்த்து சாப்பிடும் போது ஓரளவுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. பட் இது 200க்கு வர்த்தான்னு கேட்டா சத்தியமா இல்லன்னு தான் சொல்லுவேன். பட் இதோட டேஸ்டே இப்படிதான் போல. ஃபைனலா ஒரு பேசிக்கானவங்க போய் இதை சாப்பிட்டா அவங்களோட ரியாக்ஷனும் ஆனஸ்ட் ரிவ்யூவும் எப்படி இருக்குமோ நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். எனக்கும் பர்சனலா இது சுத்தமா வர்த் இல்லைன்னு தோணுச்சு. இதனா நீங்க சொல்லிதான் ட்ரை பண்ண. சோ உங்களை எத்தனை பேர் சாப்பிட்டிருக்கீங்களோ உங்களோட உண்மையான ஆனஸ்டான ரிவ்யூ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கவங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு தோணுனதா உங்களுக்கும் தோணுச்சான்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க.